வெல்கம் டு தேஜூஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கொழுக்கொட்டை. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக மூணே மூணு ஐட்டம்ஸ் வச்சு 15 மினிட்ஸில் வேக வச்சு எடுத்தால் நம்ம சுவையான ஸ்வீட் கொழுக்கொட்டை ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி செய்கிறது குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து வேர்க்கடலையை நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கோம், நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இதுவும் நம்ம வெல்லமும் சேர்த்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் அதை எப்படின்னு சொல்கிறேன், இது நல்லா ஆறட்டும். இப்போ தான் ரொம்ப சுடு சுட இருக்குது. இது ஆறின பிறகு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கொட்டையை நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு தோல் இருக்குது, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலையை நல்லா பொடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டு இது கூட நம்ம வெல்லம் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வெல்லத்தை வந்து நம்ம இந்த வேர்க்கடலை பொடியில் நம்ம சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நம்ம ஏன் வந்து மிக்சி ஜார் கூடவே சேர்த்து நம்ம அரைக்கலைனா அந்த மிக்சியோட அந்த ஹீட்டுக்கு வந்து வெல்லம் உருகிட்டு அப்புறமேட்டுக்கு தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம செப்பரேட்டாக வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து நுணுக்கிட்டு இப்போ இது கூட இது நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா நம்ம கொழுக்கொட்டையோட உள்ள பூரணம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து போட்டாச்சு. ஸோ வந்து இந்த வேர்க்கடலை பொடியும் இந்த வந்து நம்ம தூள் பண்ணி வச்ச வெள்ளத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங்கான பூரணம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம மேல் மாவு எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பச்சரிசி வந்து எடுத்து வச்சுருக்கோம். பச்சரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு 1/2 hour மேலேயே ஊற வச்சு ஒரு நல்ல ஒரு கிளாத்தில் வந்து இதை உணர்த்திட்டோம்னா நல்லா ஆறிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இது மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி ஆறி இருக்கணும். இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் மாவு கூட விற்கிது, நீங்கள் அதையும் செஞ்சுக்கலாம். கொழுக்கொட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி அரிசியை வந்து ஊற வச்சு காய வச்சு நல்லா வந்து அரைச்சி ஜலிச்சு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாவை வந்து அதை ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹீட் ஆனவுடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சூடு பண்ணுறதுக்காக நம்ம அரிசி மாவை வந்து சூட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம அதுக்குள்ளேயே வந்து ஹாட் வாட்டருக்காக நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஹாட் வாட்டர் ஆகட்டும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா ஹாட் வாட்டரில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு 1 tablespoon சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த மாவுல ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அதுக்கு குவாய்டோ அவ்வளோ வந்து தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இதை பிசைஞ்சாச்சு. ஸோ வந்து நம்ம பாத்திரத்துக்கு ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. ஸோ வந்து மாவு வந்து நல்லா இப்படி சாஃப்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணோடனே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை உருட்டி எப்படி வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் இப்படி திருப்பினோம்னா ஸோ இது வந்து ஒரு கப்பு ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நம்ம 1 spoon வந்து பூரணமாக அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மாவியும் வந்து நம்ம கொழுக்கொட்டையாக பிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கலாம் வாங்க. இப்படி ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துடைய தட்டு வந்து நம்ம அதில் வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலே இதை அசம்பிடுவோம். ஸோ குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவாசி நான் இந்த ப்ராசஸை பண்ணுறேன். அப்படி இல்லை குவான்டிட்டி அதிகம் அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலே வந்து 3 steamer கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறவாசி நான் லாஸ்ட் பெரிய தட்டு ஒண்டி எடுத்து ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 15 minutes போல் வேக விட போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியாடிச்சு
சோ இப்போ வந்து நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல நம்ம வேக வச்சு பார்க்கலாம் நம்ம கொழுக்கட்டை எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படினு நம்ம கொழுக்கட்டை எல்லாம் வெந்திருச்சு சோ இத டிஸ்ப்ளே பண்ணிட்டு பார்க்கலாம் சோ ரொம்ப டேஸ்டியான சுட சுட வந்து நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சோ இது வந்து வேர்க்கடலையே போட்டு வேர்க்கடலையே போட்டுறோம் வேர்க்கடலையே போட்டுறோம் வேணும்னா நம்ம தேங்காய் திருவி சக்கரை போட்டு அந்த மாதிரியும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் பூரணம் வந்து நம்ம செஞ்சிக்கலாம் சோ இது ஒரு விதமான கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கனால உங்களுக்கு நான் ஸ்பூன்ல காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்னு நான் ஸ்பூன்ல காட்டுறேன் சாஃப்ட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா நல்லா அமுத்த மாதிரி தெரியுது உங்களுக்கு சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம கொழுக்கட்டை சோ செஞ்சு பாருங்க மறக்காம எப்படி இருந்துச்சு அப்படினு கமெண்ட் பண்ணுங்க தேஜஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்